ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பிரமாதம் சமையல். இன்றைக்கி மந்தி பிரியாணி அந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப எண்மையாக இருக்குங்க. இதுக்கு வந்து இந்த ஹோல் மசாலா, கரம் மசாலா இருக்கு இல்லையா, இது எல்லாமே நம்ம வந்து மல்லி இதெல்லாமே வந்து நம்ம நல்லா வறுத்துக்கணும். வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுட்டோன்னா போதும், அவ்வளோதான். இதோட வந்து இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதை மட்டும் பவுடர் பண்ணணும், ஆனால் ட்ரை லெமன் கண்டிப்பாக வேணும். அடுத்து அப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெயும் நெய்யும் விட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் பட்டை கிராம்பு இலக்காய் தாளிச்சுட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வறுத்துட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு, அப்புறம் வந்து ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி, நான் பாஸ்மதி ரைஸை வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சுருக்கேன் வாஷ் பண்ணிவிட்டு, அதுக்கு மற்ற மாதிரி ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சிருக்கோம் இல்லையா அந்த மசாலா, மந்தி மசாலா, அதை வந்து உள்ள ஒரு ஸ்பூன் அல்லது ரெண்டு ஸ்பூன் அந்த ஏற்ற மாதிரி நம்ம அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு, அதோடு இந்த ட்ரை லெமன் இருந்தால் அது ஒன்று போட்டுருங்க. போட்டுட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் நம்ம கண்டிப்பாக போட்டே ஆகும், அதனால் போடுறேன். பட் மஞ்சத்தூள் போட மாட்டேங்கிறாங்க நிறைய பேர். ஸோ மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டுட்டு நல்லா அது நம்ம கழுவி வச்ச சிக்கனையும் உள்ளே போட்டுருவோம். நல்லா அதை வேகணும், சிக்கன் நல்லா வேகணும், அந்தளவு டைம் கொடுத்துருங்க. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து அந்த மசாலா ஹோல் ஸ்பைஸ் மசாலா, கரம் மசாலா அந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் அதோடு கொஞ்சம் கொஞ்சம் மிளகாப்பொடி, உப்பு, லெமன் எண்ணெய் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வேக வச்ச சிக்கனை இதை மேரினேட் பண்ணி வச்சிட வேண்டியதான். சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு நம்ம வந்து அதில் அரிசி போட்டுக்கலாம். அது வெந்துட்டே இருக்கும் சைடில். இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு இல்லையா, இதை எடுத்து இந்த மசாலாவில் தடவி நம்ம தோசைக்கல்ல போட்டு எடுத்துட வேண்டியதான். இது ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். இப்போ இந்த பக்கம் தோசைக்கல்ல இந்த மசாலாவை போட்டுருவோம். இந்த சிக்கனை போட்டுட்டு நல்லா அது நல்லா ரோஸ்ட் ஆகணும், அது வர நல்லா வெயிட் பண்ணி ஆல்ரெடி வெந்துருச்சு. ஸோ நம்ம வந்து அதை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். இப்போ நல்லா இந்த சோறு வந்து கரெக்டாக வந்ததுக்கப்புறம் இதை அப்படியே மேலே வச்சு அந்த மசாலாவெல்லாம் மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் வச்சா போதுங்க நம்மளோட சூப்பரான மந்தி பிரியாணி ரெடி.